வணக்கம் தலைப்புச் செய்திகள் வேலைவாய்ப்பு மோசடி காரணமாக வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் மலேசியர்களுக்கு அரசாங்கம் உரிய உதவிகளை செய்யும் என்று பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்குப் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கை அரசுக்கு உதவும் வகையில் பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு கொண்டுவர அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார் அந்நிய தொழிலாளர்கள் இல்லாமல் சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கும் முதலாளிமார்கள் இலங்கை தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க முன்வர வேண்டும் என்று அமைச்சர் பரிந்துரைத்துள்ளார் வழிகாட்டுதலுக்கு நட்புறவான மருத்துவமனைகளாக சுகாதார அமைச்சின் கீழ் இன்று பத்து மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன சிகிச்சை பெறும் நேரத்தில் நோயாளிகளுக்கு மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட வழிகாட்டுதல் சேவைகளை அந்த மருத்துவமனைகள் வழங்குவதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் செராஸ் மறுவாழ்வு மைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று மலேசிய சிறைச்சாலை இலாக்கா அறிவித்துள்ளது உள்நாட்டு வருமான வாரியமான எல்ஹெச்டிஎன் இவ்வாண்டிற்குள் இலக்கிடப்பட்ட நூற்று முப்பத்தி ஒன்பது பில்லியன் ரிங்கிட் வரியை வசூலித்துவிட முடியும் என எதிர்பார்க்கிறது என்று அதன் தலைமை செயல் அதிகாரி டத்தோ டாக்டர் முகமது நிசோம் பின் சைரி கூறியுள்ளார் மலேசிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் முஸ்தபா பில்லா ஷாவும் சிங்கப்பூர் அதிபர் ஹலிமா யாக்கோப்பும் லண்டனில் சந்தித்தனர் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில் நிலவும் நெடுங்கால பலதரப்பு உறவையும் இரு நாடுகளுக்கும் இடைப்பட்ட அருமையான இருதரப்பு ஒத்துழைப்பையும் பற்றி தாங்கள் விவாதித்ததாக அதிபர் ஹலிமா குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாவது பொதுத் தேர்தலை நடப்பாண்டு இறுதிக்குள் நடத்த வேண்டாம் என அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பாஸ் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்துவார்கள் என அக்கட்சியின் உதவித் தலைவர் இட்ரிஸ் அகமத் தெரிவித்துள்ளார் நிலைமை எவ்வாறாக இருப்பினும் மார்ச் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை கிடா கிளாந்தான் தெலங்கானு மாநிலங்களின் சட்டமன்றங்கள் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் லங்காவி தொடர்பான எதிர்மறை பிரச்சாரத்தை கைவிட வேண்டும் என கடா மந்திரிபசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி வலியுறுத்தியுள்ளார் அண்மைய சில தினங்களாக தாய்லாந்தில் தங்கு விடுதிகள் தரமான உணவு வகைகள் மலிவான கட்டணத்தில் கிடைப்பதாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பதிவுகள் இடம்பெற்றதை அடுத்து மந்திரி பசார் மேற்குறிப்பிட்ட விளக்கத்தை அளித்துள்ளார் உடல் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா இன்று மதியம் ஒரு மணியளவில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு மியான்மர் நாட்டில் சிக்கி தவிக்கும் ஐம்பது தமிழர்கள் உட்பட சுமார் முன்னூறு இந்தியர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் டெல்லியில் வேகமாக ஓடிய டிராக் ஒன்று சாலை தடுப்பில் பயந்ததில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்ஜோ அபேவுக்கு அரசு இறுதி சடங்கு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் அலுவலகம் அருகே ஒருவர் தீ சம்பவப் பகுதிக்கு சென்ற போலீசார் தீயை அணைத்து அவரை காப்பாற்ற முயன்ற காவல் அதிகாரி ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் தாஸ்மேனியா மாநிலத்தின் கடற்கரையில் பதினான்கு இளம் ஸ்பேர்ம் வகை திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கி மடிந்துவிட்டன இந்த வார தொடக்கத்தில் தாஸ்மேனியாவின் வடக்கு கடற்கரையில் உள்ள கிங் தீவில் அந்த திமிங்கிலங்கள் மாண்டு கிடக்க காணப்பட்டன ஜப்பானில் ஹோட்டல்களுக்குள் முகக்கவசம் அணியாமல் செல்ல முயல்வோரை தடை செய்ய அனுமதி அளிப்பதன் தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் முடிவெடுக்கவிருக்கின்றது உக்ரைனின் கிழக்கில் உள்ள டோன்பாஸ் வட்டாரத்தை விடுவிப்பதே தமது நோக்கம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை அழிக்க எண்ணுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என அதிபர் புதின் அறிவித்துள்ளார் தொண்ணூற்று ஐந்தாவது ஆஸ்கர் விழா ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ளது அந்த விழாவுக்காக இந்தியா சார்பில் செல்லோ ஷோ திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எஃப்எஃப்ஐ தலைவர் டி பி அகர்வால் தெரிவித்துள்ளார் இருபது அணிகள் இடையிலான நூற்று முப்பத்தி ஓராவது தூரத் கோப்பை கால்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் கேப்டன் சுனில் சேத்ரியை மேடையில் தள்ளிவிட்ட கவர்னர் இல கணேசனின் செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இல கணேசன் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் தற்போது மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருக்கின்றார் தன் முகம் தெரிய வேண்டும் என்று அவர் கேப்டனை கையால் தள்ளும் செயலால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் ார் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சியை அணிந்திருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள் நன்றி வணக்கம்